இன்னைக்கு மண்டே மிட்ஸ்ல பீரியட்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வாரமோ இல்ல பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தாலோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம உடலரவு இருக்கும்போது நின்ன கரு கலஞ்சிருமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம்தான் சோ இது ட்ரூவா அப்படிங்கிறது பத்தி பேசலாம் சோ ஹேவிங் செக்ஸ் உடலரவு இருக்கிறது அ கப்பிள் இட் இஸ் அப்சல்யூட்லி அப் டு தெம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இந்த பீரியடில் இருக்கக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பட் ஒரு லேடிக்கு 30 days ஒன்ஸ் பீரியட் வருதுன்னா அரவுண்ட் டே 14 மந்த் மிடில் ஓவுலேஷன் அந்த எக்கு ரிலீஸ் ஆகுது அந்த டைம் பீரியடில் சேரும் போது தான் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பேபிக்கு ட்ரை பண்ணும் போது அவசியம் அந்த டைம் பீரியட் மாத நடுவுலையும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் மற்ற நாள் நம்ம அவாய்ட் பண்ணணுமா ஸோ அந்த எக் ரிலீஸ் ஆன பிறகு பீரியடுக்கு வர முன்னாடி வாரம் நம்ம அவாய்ட் பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ப்ரெக்னென்சி ஒன்றும் அவ்வளோ வீக்கான விஷயம் கிடையாது ஸோ உடலுறவு இருந்தாலோ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலோ எக்ஸசைஸ் செஞ்சாலோ அது கலையிறதுக்கு ஸோ அப்சல்யூட்லி நார்மலாக இருக்கலாம் உங்கள் நார்மல் செக்ஷுவல் லைஃப் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி நாள் தள்ளி போயிருந்தால் கூட உடனே நம்ம அவாய்ட் பண்ணோம் இல்லாட்டி அபார்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஜென்ரலி நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது